opportunities doesn't happen, you create them. வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்கிட்ட நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூஸ், ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் இன்டர்வியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு காமனாக எல்லா இன்டர்வியூஸும் கேட்குற க்வெஷ்சன்ஸ் பற்றி பார்க்கலாம். பேசிக்காக எவ்ரி இன்டர்வியூ வில் ஆஸ்க் யூ ஒன் க்வெஸ்சன், விச் இஸ் டெல் அபவுட் யுவர் செல்ஃப். டெல் அபவுட் யுவர் செல்ஃபில் யூ கேன் இன்ட்ரடியூஸ் யூ ஃபர்ஸ்ட், லைக் ஐ எம் அருள் பிரகதி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன், வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், வேர் ஆர் யூ ஃப்ரம் யுவர் லொக்கேஷன், அண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச கோட் ஆர் யுவர் மோட்டிவேட்டிங் இன்ஸ்பைரிங் பர்சன் பற்றி இல்லை கோட் பற்றி ஏதாச்சும் சொல்லி முடிக்கலாம். அண்ட் இட் இஸ் நாட் லைக் ஒரு ரூல் மாதிரி இல்லை, இந்த ஆர்டர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மூட், லைக் அவங்க என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் எந்த மூடில் இருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்து இதோட பெர்மிடேஷன் காம்பினேஷன் போட்டுக்கோங்க. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரி யூ டெல் அபவுட் யர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆல்சோ. அவங்க தனியாக வந்து டெல் அபவுட் யர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொன்னால் தென் யூ டெல் அபவுட் யர் ஃபேமிலி பேக்ரவுண்ட். அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டரில் பேசலாம், இல்லை இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் வாட் இஸ் தேர் இன் த சிவி அப்படின்னு நினச்சிங்கன்னா, தென் யூ கேன் டெல் லைக் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் மீ இஸ் தேர் இன் மை ரெஸ்யூமே, ஐ வுட் லைக் டு ஷேர் சம்திங் தட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் வாட் இஸ் தேர் இன் சிவி. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இட் இஸ் நாட் ஒன் ரூல் தட் எவ்ரிபடி ஹேஸ் டு ஃபாலோ திஸ், பட் ப்ரிடாமினாக யூ கேன் கீப் திஸ் ஆர்டர், லைக் யுவர் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேமிலி பேக்ரவுண்ட், லொக்கேஷன் அண்ட் யுவர் ஃபேவரட் கோட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணால் இட் வில் பி அட்ராக்டிவ். ஸோ த நெக்ஸ்ட் க்வெஷ்சன் இஸ் வை டிட் யூ சூஸ் சிஏ, ஸோ வாட் இஸ் த ரீசன். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு சிஏ ப்ரொஃபஷன் பற்றி ஒரு பேக்ரவுண்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு தென் ஸ்பெசிஃபிக்லி டெல் வை யூ சூஸ் சிஏ. ஸோ டு ஆன்சர் திஸ் க்வெஷ்சன் வை யூ சூஸ் சிஏ அப்படிங்கிறதுக்கு யூ கேன் டெல் ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் அபவுட் சிஏ. இட் இஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், தேர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் அண்ட் யூ ஹாவ் டு கிளியர் டஃபஸ்ட் எக்ஸாம், தட் இஸ் வை இட்ஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் டி. இல்லை தெர் இஸ் நோ ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், ஜெண்டர் ஆர் ரேஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் சிஏ கொடுத்துட்டு தென் யூ நீட் டு ஸ்பெசிஃபை வாட் ட்ரிகர்ட் யூ டு சூஸ் சிஏ. ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஏதோ பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் சிஏ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்துப்பீங்க. யூ கேன் கோட் தட் தி இன்சிடென்ட் ஆல்சோ. திஸ் இஸ் ஹவு யூ ஃப்ரேம் எவ்ரி ஆன்சர்ஸ் டு அ க்வெஷ்சன். தென் இஸ் ஸ்வாட் அனாலிசிஸ், ஸோ தே ஆஸ்க் யூ டு அனலைஸ் வாட் இஸ் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க கேட்கும்போது உங்களோட ஸ்ட்ரென்த், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வீக்னஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹூஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன், ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை வேர் யூ சி யுவர் செல்ஃப் இன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், அந்த மாதிரி கேட்கலாம். தென் த இன்டர்வியூ மே ஆஸ்க் யூ டெல் அபவுட் ஆர் கம்பெனி, வாட் யூ நோ. ஸோ ஒரு கம்பெனியோட இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ சம் அனாலிசிஸ் அபவுட் த கம்பெனி பேக்ரவுண்ட் அது மாதிரி தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா தென் இட் வில் கிவ் யூ குட் இம்ப்ரெஷன் ஆன் யூ. அண்ட் தே கேன் ஆஸ்க் யூ வை ஷுட் வி செலக்ட் யூ. ஸோ நாங்கள் ஏன் உங்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்னென்னலாம் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸை சொல்லுவீங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அண்ட் டெல் அபவுட் யுவர் ஹாபிஸ், ஆப்வியஸாக நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ வழியாக போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, யுவர் சிவி வுட் கண்டெயின் யுவர் ஹாபிஸ். ஸோ ப்ளீஸ் பி ஜென்யூன் ஆன் யுவர் ஹாபிஸ், ஏன்னா அவங்க வந்து அந்த ஹாபிஸ் வச்சியும் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் சும்மா ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்ன புக்ஸ்லாம் ரீட் பண்ணுவீங்க, என்னென்ன ஆத்தர்ஸ் பிடிக்கும் அப்படி கேட்பாங்க. இப்போ நீங்கள் சும்மா குக்கிங் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா தென் வாட் டைப் ஆஃப் குக்கிங் யூ டூ, அதோட ரெசிபிஸ் அந்த மாதிரிலாம் கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹாபிஸ் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பி ஜென்யூன் ஆன் யுவர் ஹாபிஸ் அண்ட் யூ ரியலி நோ ஸ்டப்ஸ் வென் தே ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் அபவுட் தோஸ் ஹாபிஸ். தென் தே ஆஸ்க் யூ வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் லேர்னிங் ஆர் அப்ஸ்டக்கிள் ஆர் சேலஞ்சஸ் ஆர் அச்சீவ்மெண்ட்ஸ் தட் யூ ஹவ் மேட் இன் யுவர் ப்ரொஃபஷன் ஆர் இன் யுவர் ஸ்கூலிங். ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கலாம். அண்ட் தே கேன் ஆஸ்க் யூ வாட் இஃப் யூ டோன்ட் செலக்ட் யூ. ஸோ அந்த மாதிரி கேட்டால் ஹவு யூ வில் ரியாக்ட், ஸோ அந்த மாதிரி யோசிக்கணும். அண்ட் தே கேன் ஆஸ்க் யூ லைக் இப்போ எல்லாமே வர்ச்சுவல் அப்படிங்கிறதுனால ஹவு டு யூ ஃபைண்ட் திஸ் வர்ச்சுவல் இன்டர்வியூ, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவு யூ அட்டன் பர்சனல் இன்டர்வியூ அண்ட் வர்ச்சுவல் இன்டர்வியூ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது கம்ஃபர்டபுளாக இருக்கா, அந்த மாதிரி கேட்கலாம். இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு காமனாக எல்லா இன்டர்வியூஸுமே கேட்குற ஒரு க்வெஷ்சன்ஸ். அண்ட் ஃபைனலி தே ஆஸ்க் யூ டூ யூ ஹேவ் எனி க்வெஷ்சன்ஸ் ஃபார் அஸ். ஸோ டூ யூ ஹேவ் எனி க்வெஷ்சன்ஸ் ஃபார் அஸ் அப்படிங்கிறதுக்கு தயவு செஞ்சு ஐ டோன்ட் ஹேவ் எனி க்வெஷ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஆர் சம்திங் லைக் வாட் இஸ் மை ரோல், வாட் இஸ் த கம்பெனி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ, என்னோட ரோல் பற்றி நீங்கள் ப்ரீஃப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். இல்லை உங்களோட சேலரி பேக்கேஜ் நெகோஷியேட் பண்ணுறதா பண்ணலாம். ஆர் யூ கேன் ஆஸ்க் லைக் ஹவு சூசிங் யார் கம்பெனி வுட் டிஃப்ரென்ஷியேட் மீ ஃப்ரம் சூசிங் அனதர் கம்பெனி. இல்லை ஹவு திஸ் ஜாப் ஆஃபர் வுட் ஹெல்ப் மீ டு டெவலப் மை பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப். ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்டிங்கன்னா இட் ரியலி இம்ப்ரெஸ் த இன்டர்வியூர்ஸ். பட் நீங்கள் கொஞ்சம் தென்னாவிட்டா ஆட்டிடியூடாக கேட்கக்கூடாது. பி ஜென்யூன், பி ஹம்பிள் இன் ஆஸ்கிங் வாட் எவர் க்வெஷ்சன்ஸ் யூ வாண்ட் டு ஆஸ்க்.
அண்ட் எந்த கொஷின் வேணால் நீங்கள் கேட்கலாம், பட் அது கொஞ்சம் ஹம்பிளாக கேளுங்க, அவ்வளோதான். பட் ப்ளீஸ் டூ நாட் டெல் ஐ டோன்ட் ஹாவ் எனி க்வெஷ்சன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த காமன் க்வெஷ்சன்ஸ் ஐ வாண்டட் டு டெல் யூ கைஸ். அண்ட் இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே இட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ உங்களுக்கு நான் குயிக்காக எல்லா க்வெஷ்சன்ஸும் ஒரு வாட்டி சொல்கிறேன். த ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் விட் பி டெல் அபவுட் யுவர் செல்ஃப், டெல் அபவுட் யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், டெல் வை யூ சூஸ் சிஏ, ஸ்வாட் அனாலிசிஸ், வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் ஆர் 10 இயர்ஸ் ஃப்ரம் நவ், ஹூஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன், டெல் அபவுட் யுவர் ஹாபீஸ், வை ஷுட் த கம்பெனி செலக்ட் யூ, வாட் வில் யூ டூ இஃப் த கம்பெனி டோன்ட் செலக்ட் யூ, why should we select you, what is the biggest obstacle, biggest achievements, biggest mistake that you have made, how do you find this virtual interview, and finally do we have any questions for us. Next nama interview poradhukku munadi the things that we need to make sure abingiradha paakalam. First thing is your network connection. So neenga vandu ipa ellame virtual ah irukkaradnala unga phone la laptop la connect pandringa, make sure that the network connection is very good, be it wifi or mobile hotspot. நெக்ஸ்ட் இஸ் த ஆடியோ ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் ஆர் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷுர் இட் இஸ் வெரி ஆடிபிள், கிளியர்லி ஆடிபிள். அண்ட் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹெட்ஃபோன்ஸ் இயர்ஃபோன்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபோன் மைக் ஆர் லேப்டாப் மைக்கில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் தென் மேக் ஷுர் இட்ஸ் கிளியர்லி ஆடிபிள். மேக் ஷுர் தட் யூ என்டர் த இன்டர்வியூ லிங்க் 5 or 10 minutes ஏர்லி. அண்ட் சப்போஸ் ஏதாச்சும் நெட்ஒர்க் கனெக்ஷன்னால உங்களுக்கு வந்து டிலே ஆயிடுச்சு, நீங்கள் லேட்டாக போயிருக்கீங்கன்னா பொலைட்லி அப்பாலஜைஸ் தெம் தட் ஐ ஹவ் sorry for being late. ஸோ அந்த மாதிரி சொல்லுங்கள். அண்ட் ஹேவ் யுவர் ஐடி ப்ரூஃப். ஸோ சில இன்டர்வியூஸில் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ ஹேவ் யுவர் ஐ எனி ஆஃப் யுவர் ஐடி ப்ரூஃப்ஸ் ஆன் யுவர் ஹேண்ட். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி ஸ்மைல் த்ரூ அவுட் த இன்டர்வியூ. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நம்ம பேஸ்மெண்ட் எவ்வளோ வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பட் பில்டிங் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல காமிச்சிக்கணும். ஸோ ஸ்மைல் த்ரூ அவுட் த இன்டர்வியூ அண்ட் டூ நாட் ஷோ யுவர் பேனிக் ஃபேஸ் டு தெம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் தெரியல அப்படின்னா ஹவு டு யூ அப்ரோச் இட். ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள் தட் யூ கேன் ஆன்சர் ஆல் யுவர் க்வெஸ்சன்ஸ், அண்ட் ஈவன் த இன்டர்வியூ டசன்ட் எக்ஸ்பெக்ட் இட். ஸோ நீங்கள் அவங்க கேட்குற எல்லா க்வெஸ்சன்ஸுமே நீங்கள் ஆன்சர் பண்ணி ஆகணும், அப்போ தான் அவங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட அல்டிமேட் மோட்டிவ் கிடையாது. ஈவன் இஃப் யூ டோன்ட் ஆன்சர் எனி க்வெஸ்சன்ஸ் ஆர் இஃப் யூ டோன்ட் நோ எனி க்வெஸ்சன்ஸ், ஹவு டு யூ அப்ரோச் இட். ஏதோ ஒரு க்வெஸ்சன் வந்து டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்கன்னா யூ ஷுட் பி லைக் ஐ எம் நாட் ஷுர் சார், ஐ ஃபைண்ட் அண்ட் லெட் யூ நோ, அந்த மாதிரி சொல்லலாம். சாரி சார், ஐ ஹாவ் டு ரீட் அபவுட் இட். இப்போது நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து ஒரு ஆன்சரில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, பட் யூ ஸ்டில் வாண்டட் டு ஆன்சர் அப்படின்னா சாரி சார் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட் பட் ஐ கெஸ் திஸ் கேன் பி த ஆன்சர். ஸோ அந்த மாதிரி சொல்லுங்கள். ஜஸ்ட் இட் இஸ் ஓகே இஃப் யூ டோன்ட் நோ ஆன்சர், யூ கேன் டெல் இட் ஓப்பன்லி தட் யூ டோன்ட் நோ த ஆன்சர் அண்ட் ஐ ஃபைண்ட் இட் அவுட். இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் டெல் இட் இன் திஸ் வே, பட் டு நாட் ஃபீல் பேட் ஆர் பேனிக், ஐயோ தெரியலையே நெக்ஸ்ட் க்வெஷ்சன் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறதுலாம் யோசிக்காதீங்க. அண்ட் சப்ஜெக்ட் ஓரியன்டாக க்வெஷ்சன்ஸ் கேட்டிங்கன்னா தென் நீங்கள் ஐடிடி டிபார்ட்மெண்ட், டிடி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா தென் கவர் த ஹோல் சப்ஜெக்ட். இப்போது ஆடிட் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா தென் யூ கேன் ஸ்டடி காரோ, எத்திக்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ், முக்கியமாக ஸ்டாண்டர்ட்ஸ் நிறையா கவர் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ ஆல் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எஃப்ஆரில் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி இட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்லி. ஸோ இண்டேஎஸ் அண்ட் ஐகேப் ரெண்டுமே வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இஃப் தே ஆஸ்க் யூ உங்களுக்கு வந்து எஃப்ஆரில் என்ன ஸ்டாண்டர்ட் நான் கேட்கணும், எந்த ஸ்டாண்டர்ட் பற்றி உங்களுக்கு நான் க்வெஷ்சன் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு லைக் இண்டேஎஸ் 7, இண்டேஎஸ் 10, இண்டேஎஸ் 8 அந்த மாதிரிலாம் குட்டி குட்டி ஸ்டாண்டர்ட் சொல்லாதீங்க. நிறைய காம்ப்ளிகேட்டட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஸ்டாண்டர்டாச்சும் நம்ம நல்லா படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ஸ்டாண்டர்ட் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா இட் வில் ரியலி இம்ப்ரெஸ் த இன்டர்வியூவர். ஸோ பிகாஸ் இண்டேஎஸ் 2, 7, 8, 10 இதெல்லாமே ரொம்ப குட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அதெல்லாம் சொன்னால் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய நல்ல இமேஜ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு டஃப்பான ஸ்டாண்டர்ட் சொல்லும்போதே அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து ஓகே திஸ் கேண்டிடேட் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் திஸ் டஃப்பஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆல்சோ அப்படிங்கிற ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்களே எந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க ஆனால் அது டஃப்பான ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத பற்றி நீங்களே பிக் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா தென் இட் வில் சேவ் அஸ். அண்ட் பி ரெடி டு ஃபேஸ் சுச்சுவேஷன் பேஸ்ட் க்வெஷ்சன்ஸ் ஆல்சோ. லைக் நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆடிட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் வந்து இஃப் திஸ் இஸ் த சுச்சுவேஷன் வெதர் த இன்டேஸ் அலோஸ் யூ டு ப்ரெசென்ட் இட் திஸ் வே. இல்லைனா காமனாக நீங்கள் வந்து ஒரு இந்த டீமோட லீடராக இருக்கீங்க, அப்போ ஏதாச்சும் அங்கே கொயோஸ் ஏதோ கன்ஃபியூஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் லீடராக இருக்கும்போது எப்படி அதை சால்வ் பண்ணுவீங்க. ஆல் திஸ் சுச்சுவேஷன் பேஸ்ட் க்வெஷ்சன்ஸ் கேன் ஆல்சோ பி த்ரோன் அட் யூ. பிஃபோர் ஐ என் திஸ் வீடியோ ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங். ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் டெல்லிங் ஐ ஹவ் சோ மச் ஆஃப் பேஷன்ஸ், ஐ கேன் ஹேண்டில் அ சுச்சுவேஷன் இன் அ காம் ஸ்டேட் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் பிஃபோர் டெல்லிங் தட் ஸ்டெம்ப் பிகாஸ் ஒரு இன்டர்வியூவர் வந்து ஏதாச்சும் ட்ரிக்கியான க்வெஷ்சன் கேட்கும்போது நீங்கள் பதட்டமாயி டென்ஷன் ஆகி அப்படி ஆன்சர் பண்ணிங்கன்னா தென் வாட் யூ டோல்ட் அ ஸ்டென்த் இஸ் கான்ட்ரடிக்டிங் டு வாட் யூ பிஹேவ் நவ் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யூ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் பிஃபோர் டெல்லிங் எனி திங் அபவுட் யுவர் செல்ஃப் ஏன்னா த்ரூ அவுட் தோஸ் இன்டர்வியூ டைம் பி இட் 15 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் எவ்வளோ டைம் இருந்தாலும் அந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக உங்களை அந்த இன்டர்வியூ பேனல் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் உண்மையாக ஜென்யூனாக ஹம்பிளாக சொல்லுங்கள் முடியும் நினச்சா முடியாது என்பதில்லை தொடர்ந்து முயற்சிப்போம் மாற்றங்களை உருவாக்குவோம் உங்களை நான் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஏபி